தரளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன். அருளறிந்த மரியே வாழ்கே. கர்த்தருடைய நீ பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. வேதர்வேற்றின் கன்னியாயே சுமாசுரதிக்கப்பட்டே சர்வீஸ்ரீனுடைய மாதாவே பாவிகள் அறிக்கிறீங்களைக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்றென்றிருப்பதாக ஆமீன். புனித ஞாசியாரே கடலிலும் நிலத்திலும் வேதனைப்படும் எல்லோருடைய இன்னல்களையும் விலக்கி வந்தீரே. இந்நாட்டில் உள்ள பஞ்சம் படை பெருவாரி காய்ச்சல் துன்பது இரங்களிலே அவதிப்படுகிறவர்களுடைய பொல்லாப்பு நீங்க வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்மை நாம் விமர்சிக்கப்படுவதாக உம்மை ராஜ்யம் வருக. உம்மை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. நீங்கள் அனுதீன உணவை எங்களை கேச்சளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன். அருள் அறிந்த மரியே வாழ்கே. கர்த்தருடைய நீ பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. வேதர்வேற்றின் கன்னியாயே சுமாசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரீனுடைய மாதாவே பாவிகள் அறிக்கிறீங்களைக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. போரே இப்பொழுது எப்பொழுது என்றென்றிருப்பதாக ஆமீன். புனித ஞாசியாரே இறை பக்தியினுடைய மிகுதியினாலே இறைவனுடைய அளவற்ற நன்மைத்தனங்களை தெளிவோடு தியானித்து மனிதர் எல்லோரும் கரையேற வேண்டும் என்கிற அவளை நிறைவாய்க் கொண்டிருந்தீரே. எங்கள் மக்கள் அனைவரும் மெய்மறையை அறியவும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்மை நாம் மரிசிக்கப்படுவதாக உம்மை ராஜ்யம் வருக. உம்மை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதீன உணவை எங்களை கேச்சளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்கே. கர்த்தருடைய நீ பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. வேதர்வேற்றின் கன்னியாயே சுமாசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரீனுடைய மாதாவே பாவிகள் அறிக்கிறீங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்றென்றிருப்பதாக ஆமீன். புனித ஞாசியாரே மிகுந்த கீழ்ப்படிதலை காட்டி நடந்ததும் அல்லாமல் மற்றவர்கள் எல்லோரும் இந்த நற்பண்பை வளரவும் முயற்சி செய்தீரே. நாங்கள் எல்லோரும் கீழ்ப்படுகிற நற்பண்பை என்னாலும் கை கொண்டிருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உலகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்மை நாம் விமர்சிக்கப்படுவதாக உம்மை ராஜ்யம் வருக. உம்மை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதீன உணவை எங்களை கேச்சளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன். அருள் அறிந்த மரியே வாழ்கே. கர்த்தருடைய நீ பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. வேதர்வேற்றின் கன்னியாயே சுமாசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரீனுடைய மாதாவே பாவிகள் அறிக்கிறீங்களைக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போலே இப்பொழுது எப்பொழுது என்றென்றிருப்பதாக ஆமீன். புனித ஞாசியாரே இந்த உலகத்திலே வாழ்ந்த போது இறைவனைக்கு புகழ் உண்டாகவும் மக்கள் ஈடேறவும் எடுத்த முயற்சிகள் பலிக்கே இப்போது விண்ணுலகிலேயே ஆண்டவரிடமாக மன்றாடி நாங்கள் எல்லோரும் விசுவாசம் பக்தி நம்பிக்கையிலே வளர்ந்து கொண்டு வரவும் நல்ல மரணம் அடையவும் உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்மை நாம் அறிந்துவிடுவதாக உம்மை ராஜ்யம் வருக. உம்மை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதீன உணவை எங்களை கேச்சளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்கே. கர்த்தருடைய நீ பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மேய்மை ஆதியில் இருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்றிருப்பதாக ஆமீன். புனித ஞாசியாரே, பாவிகளாகிய நாங்கள் சீந்த இந்த ஒன்பது பரலோக மந்திரமும் ஒன்பது அருள் நிறைந்த மந்திரமும் உம்முடைய திருவடியிலேயே காணிக்கையாக வைக்கிறோம். நீர் உம்முடைய நற்பண்புகளோடு கூட இயேசுவின் திருவடியில் இவற்றை காணிக்கையாக வைத்து இந்த ஒன்பது நாளும் நாங்கள் கேட்கிற மந்தாட்டுகளை இறைவன் உம்மை முன்னிட்டு எங்களுக்கு அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன். புனித ஞாசியாரை நோக்கி ஜபம். தேவதோத்திரத்தை பூரையில் பரவ செய்வதற்கும் எண்ணிக்கையில்லாத ஆன்மாக்களை பரகதியில் சேர்ப்பதற்கும் சர்வீஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அஜிஸ்ரே ஞாசியாரே, அடியேன் எவ்வளவு அபாத்திரவானாயினும் தேவரீர் மேலுள்ள நம்பிக்கையாலும் உமது சர்வாக்கு வல்லமத்தாலும் ஏவப்பட்டேன். மது சரணமாய் ஓடி வந்தேன். தேவரீர் என் பரிபாலனை காவலனாயிருந்து என் ஆத்துமத்தை பாதுகாத்திரள வேண்டும் என்று உமை மன்றாடுகிறேன். ஏனெனில் என் ஜீவனை என் மரண காலத்தை உமக்கே படைத்து விடுகிறேன். சோதனை வேளையில் எனக்கு ஆதரவாயிரும். தெய்வ சந்நிதியில் என் மத்தியஸ்தராயிருந்து மனு பேசி என் குறைகளை போக்கிறளும். சிறப்பாக என் செயல்களை எல்லாம் அர்ச்சித்து பேர்வலன் உள்ளதாக்கி நித்திய விண்ணுலக சம்பாவனையை நிச்சயப்படுத்தும் சக்தி உடையதாகிய உத்தம தெய்வ சிநேகத்தை எங்களுக்காக கேட்டு தந்திரளும் ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளே, எங்கள் மந்தாட்டை தெய்வாய் கேட்டருளே, எங்கள் மந்தாட்டை தெய்வாய் கேட்டு. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாய் தேவமாதாவுக்கு எப்போது உகந்த தாசரானவரே, எங்களுக்காக வேண்டிக் அப்போஸ்தல ஸ்தானத்திற்கு மிகவும் பிரியமானவரே, எங்களுக்காக வேண்டிக் இயேசு சபையை நிறுவியவரே, எங்களுக்காக வேண்டிக் புனிதர்களுக்குள்ளே உத்தம ஞானியே, எங்களுக்காக வேண்டிக் பேரருள் பெரு முனிவர்களுக்குள்ளே உத்தம முனிவரே, எங்களுக்காக வேண்டிக் தேவதோத்திரத்திற்காக மிகவும் பிரயாசைப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் ஆத்மாக்களுடைய இடையேற்றத்திற்காக எல்லையற்ற ஆவல் கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் புனிதர்களின் வரலாற்றினை வாசித்ததினால் புனிதராக மாறியவரே, எங்களுக்காக வேண்டிக் அநேக முறை திவ்ய தரிசனங்களை கண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் ஞான யுத்தத்தின் அரசரானவரே, எங்களுக்காக வேண்டிக் இயேசுநாதருடைய திருச்சபை கழியாத பெருமையே, எங்களுக்காக வேண்டிக் இயேசுநாதருடைய திருச்சபையை விளங்க பண்ணுகிறவரே, எங்களுக்காக வேண்டிக் ஒடுக்க முறையை உண்டாக்கியவரே, எங்களுக்காக வேண்டிக் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதினாலே உத்தம சர்க்குணமுள்ளவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குணாகுணங்களை நன்றாய் கண்டுபிடிப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் உலக நன்மைகளை கொண்டிருக்கிற கருவூலமே, எங்களுக்காக வேண்டிக் சுவிசேஷத்தின் புத்திமதிகளை குறையற அனுசரித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குறையற்ற தர்மத்தின் உத்தம மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மெய்ஞான பக்தி நிறைந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் இறை ஊழியத்திற்கு அத்தியந்த பக்தி பற்றுதல் உள்ளவரே, எங்களுக்காக வேண்டிக் பொருத்துவத்தின் பேரழகே, எங்களுக்காக வேண்டிக் ஞான ஜபத்தின் அடையாளமே, எங்களுக்காக வேண்டிக் மாசில்லாத நடத்தையின் மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் மாசில்லாத சத்தியத்தின் பிரமாணிக்கமே, எங்களுக்காக வேண்டிக் வாலிபர்களை தர்ம வழியில் நடப்பிக்க படிப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் மிகவும் உத்தம திடத்தின் இருப்பிட எங்களுக்காக வேண்டிக் உபவாசத்தின் சூத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் உலக பற்றினை வென்றவரே, எங்களுக்காக வேண்டிக் குற்றங்களை பொறுக்கின்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கடின தவசின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் சந்நியாசத்தை சிநேகிக்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் ஆட்சியினுடைய சிகரமே, எங்களுக்காக வேண்டிக் பொறுமையின் நிலையே, எங்களுக்காக வேண்டிக் மன எளிமையின் அத்தியந்த மகிழ்ச்சி கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் சிரவணத்தை
उत्तम विधमाय विवेक विश्वास भक्ति पचान मरे साक्षर मरे वल उत्तम நிலவொளியில் மனமகிழும் இம்மாலையில் கடவுளின் ஆலய முற்றத்தில் இம்மாலை ஆராதனையில் தங்களை இணைக்க குழுமியுள்ள ஒவ்வொரு இறைமக்களையும் பங்கு இளைஞர்கள் மற்றும் இளையோர் அமைப்புகளின் சார்பில் இனிதே வரவேற்கிறேன். ஒன்றித்திருந்து சாட்சியம் பகர்வோம் எனும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மொழிகளை சிந்தித்து வாழ்வாக்க அழைப்பு விடுக்கிறது இம்மாலை ஆராதனை. கிறிஸ்தவர்களாக வாழும் ஒவ்வொருமே சீடத்துவ வாழ்விற்காய் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். சீடத்துவ வாழ்வு சாட்சிய வாழ்வு. வியாபாரமாக கொண்டிருக்கும் உலக வாழ்வில் சந்தைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்நிலையில் வியாபாரம் உலகின் அடித்தளமல்ல, மாறாக மனிதர்களின் சமத்துவமே இயேசு விரும்பிய உலகின் அடித்தளம் என்பதை நாம் நம் வாழ்வில் முன்னிறுத்த வேண்டும். இவ்வாறான சமத்துவ விசுவாசம் நாம் பங்கு சமூகமாக வாழும் வாழ்வில் ஒற்றுமையின் வடிவிலும் சகோதர உறவின் வெளிப்பாட்டிலும் வாழ்வாக்கப்பட வேண்டும். ஒரே நற்கருணையை உள்கொள்ளும் நாம் ஒரே குடும்பமாக வாழ்வதற்கான அழைப்பை பெற்றுள்ளோம். அந்த அழைப்பிற்கு உண்மை சாட்சிகளாக விளங்கும் விருப்பத்துடன் பங்கேற்போம். அன்பிற்குரியவர்களே, கடவுள் என்றும் எங்களுடைய வாழ்விலே துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் பின்வரும் குடும்பங்கள் பல்வேறு கருத்துக்களையும் தேவைகளையும் கடவுளிடம் இந்த
மாலை ஆராதனை வழியாக எடுத்துக் கூறுகிறார்கள். கபிராஜ், அசுந்தா மேரி, சகாய சேவியர் அருண், சகாய அபிஸ்டா குடும்பத்தினர், சூசையாண்டனி, கேத்ரின், அனு, அனைக்ஸ், பிராணி குடும்பத்தினர், பிரதீப், டைனா, கேல் பிரிடோ, நிரல்யா, சேவியர் பிரதீபா, பவுலா, சேலோ குடும்பத்தினர், கிளிட்டஸ், ரூபின்சால், நிகில், நிஜோ குடும்பத்தினர், ஜெரால்டு, விஜில்டா, விமின், விமி, ஜெனி குடும்பத்தினர், சின்னப்பன், வசந்த், பெருக்குமான்ஸ், ஹெர்மஸ், கெவின், பிரிமூஸ் குடும்பத்தினர், தொம்மைஞா, சி ஜூலியட், பபிட்டன், ஜார்ஜ், கெரான்ஸ், ப்ரூனோ குடும்பத்தினர், பெட்ரோனிலா, ராஜேஷ், ஜீவிதா, வினோத், சுகன்யா, சிஜோன், ராஜி, ரெமிடோ, கியூட்ரா குடும்பத்தினர், மகேந்திரன், ரோசம்மாள், ரீட்டா, ஜெர்னித், ஜெர்னிசா, மகீதா, பெர்னாடு குடும்பத்தினர், ரிஜய், ரிசாக், டெரிக், எமி குடும்பத்தினர், பிரிட்டோ, கேட்ரிக்ஸ், ஹேர்சோமேக்ஸ் குடும்பத்தினர், மரிய லூயிஸ், மரிய தனசீலி, சஞ்சாம் நேவிஸ், சகாய எட்வியா, காலின்ஸ், குட்சன் குடும்பத்தினர், ஜான், ஜெயா, ஜெபா, ஜெபஸ்டின் குடும்பத்தினர், ஆலன், ராணி, கிரேஷியா, கிராபின் குடும்பத்தினர், மோட்சம், ஜெசிந்தா, பிளமின், சேவியோ, ஜெரின், மேரி, யுவானா, இசானா குடும்பத்தினர், எட்மண்ட், பிரீதா, செப்ரின், கிரிப்ரின் குடும்பத்தினர், கனிட், இந்திரா, ஜோகி, ஜானு, ஜிம்சோன் குடும்பத்தினர், ஜெரால்டு, எல்விரா, அப்ரிக், ஜெராவினி குடும்பத்தினர், அந்தோனி, சகாயமேரி, மரிய லிசோனி, அகித் ஜோகன், அஜின் லியோ குடும்பத்தினர், சகாய மெல்டன், சகாய ஜெயமேரி, மேக்ஸி கன்சி குடும்பத்தினர், ராஜன், ரோஸ்லின், அனனியா குடும்பத்தினர், தயாநிதி, அந்தோனி, உலாலிஸ், ஜீசோ, ஜெம்தி, ஜெரோப் குடும்பத்தினர், ஆண்ட்ரோ, மதன், ஒபினா, ஆன்ஸ், ஸ்ட்ரேயோ, ஆண்ட்ரியோனா குடும்பத்தினர், கிளமண்ட், சேவியரம்மாள், ஜெப்ரின் குடும்பத்தினர், சிரில், புளோமி குடும்பத்தினர், ஜான், இனிகோ, டோனி, டோமினிக், சுஜி குடும்பத்தினர், லியோ, மரிய, சிலுவை, மொடுதகம், எரிக், பிளாசி குடும்பத்தினர், இஸ்தாக், செல்வி, ராஜு, அரவிந்த், டிண்டு, அருள், சோபியா, அஜினா, அஸ்மானா குடும்பத்தினர், சதீஷ், ஜெனி, சிரில், ஜார்ஜ், தங்கம்மாள் குடும்பத்தினர், கிளாட்வின், கங்கன், மேரி குடும்பத்தினர், கௌசியா, லிவிங்ஸ்டன், ஜோசப், பாத்மா, ஜேம்ஸ் குடும்பத்தினர், சைரஸ், சிபா, சுபின், அபின் குடும்பத்தினர், ஜோசப், ராணி, டினோ குடும்பத்தினர். இந்த குடும்பத்தினருடைய கருத்துக்களை ஏற்று இறைவன் இவர்களுக்கு வேண்டிய வரங்கள் புரிய வேண்டும் என்று இந்த மாலை ஆராதனையிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறைவா, எனக்கு துணையாக வந்தருளும் ஒரு
பகுதி நாவும் சபையாக அவரது புகழனை பாடுவதா ஒற்ற அவரது மேல் முதலார் உதவிகள் பெற்று மகிழ்வோமே காக்கும் கரங்கள் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்துள்ளன எனும் பாதுகாப்பையும் இறைவனின் அரவணைப்பினுள் நாம் உறைந்துள்ள போது நமக்கு எக்குறையும் இருக்காது எனும் நம்பிக்கையும் அளிக்கின்றது. எனவே நம் வாழ்வின் பயணத்தில் துணை இருக்கும் இறைவனின் பாதுகாப்பை புகழும் திருப்பாடலின் வழி நாமும் இறைவனை புகழ்வோம். பாடல் எண் 2 பக்கம் எண் 69 பாடல் எண் 2 பக்கம் எண் 69 நோக்கினா
இறைவன் உறையும் ஆலயம் நம்மை இறைவன் வாக்களிக்கும் நிலையான வாழ்விற்கு என்றும் அழைத்துச் செல்வதாக உள்ளது. அவரது ஆலய முற்றங்களில் வாழும் ஒரு நாள் மாட மாளிகைகளில் வாழ்வதை விட மேலானது என்று கூறும் திருப்பாடலை நாம் அனைவரும் இணைந்து இசைப்போம். பாடல் எண் 3, பக்கம் எண் 69. பாடிடுவே
Thank you.
பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. பாடல் எண் 4 பக்கம் எண் 70. இன்றைய மூன்றாம் திருப்பாடல், இறைவனின் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை என்றும் நம்மை வீழ்ச்சியுற விடாது என்பதை விளக்குகிறது. நாம் வாழ்வது நம் திறமையிலோ நம் அறிவிலோ அல்ல, மாறாக நம் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு காரணம் கடவுளின் வழிநடத்தல். எனவே அவரின் துணை கொண்டு எதையும் எளிதாய் கடக்க திருப்பாடலை இணைந்து இசைப்போம். உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம்
மறைநூல் அறிஞர் இவனை பெயல் செபுல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது, சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைக்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது, அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, கோவளம் பங்கின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை பக்தி சிறப்புடனும் மிகுந்த ஆரவாரத்துடனும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்தல்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது ஒன்றித்திருந்த சாட்சிய வாழ்வு. ஆனால் தலைப்பில் ஒரு சின்ன பிழை, ஒன்றித்திருந்த இல்ல, ஒன்றித்து வாழ்ந்த சாட்சிய வாழ்வு. ஒன்றித்து நாம் வாழ்ந்து சாட்சிகளாக மாற வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு தருகிறது. அன்புமிக்கவர்களே, ஒன்றிப்பு என்பது கடவுளின் பண்பாக இருக்கிறது, இறைவனுடைய குணமாக ஒன்றிப்பு இருக்கிறது. இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்ற வேளையிலே தந்தை, மகன், தூய ஆவி என மூவரு கடவுளாக
இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எனவே கடவுளின் இயல்பாகவும் கடவுளின் குணமாகவும் இறைவனின் சிறப்பாகவும் இந்த ஒன்றிப்பு இருப்பதை நாம் காண்கிறோம். இறைவன் பழைய ஏற்பாட்டிலே நாம் காண்கிற பொழுது பழைய ஏற்பாட்டின் மையமாக இருக்கின்ற விடுதலை பயண அனுபவத்தை காண்கின்ற வேளையிலும் கடவுள் மட்டும் ஒன்றித்திருக்கவில்லை, கடவுளும் மனிதனும் ஒன்றித்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எனவேதான் இந்த கடவுள் மண்ணிலே வாழ்ந்த மனிதன் மோசேயை அழைக்கிறார், நாம் இருவரும் கூட்டு சேர்வோம், நாம் இருவரும் ஒன்றிணைவோம், ஒன்றிணைந்து இந்த சமூகத்திற்கு விடுதலையை தருவோம் என்று இறைவன் ஒன்றித்த வாழ்வை தன்னுடைய பண்பாக மட்டுமல்லாமல் மனிதனோடும் இணைந்து ஒன்றிணைந்து வாழ்வதற்கு இறைவன் விரும்பினார். புதிய ஏற்பாட்டிலே மீட்பின் வரலாற்றை பார்க்கிறோம். அந்த மீட்பின் வரலாற்றிலும் மனிதனாக மண்ணிலே வர விரும்பிய இறைவன் இங்கே இருக்கின்ற மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனிதனோடு ஒன்றிணைந்து ஒரு குடும்பமாக இந்த மண்ணிலே இறைவன் வாழ்ந்து ஒன்றிப்பு என்பதை அந்த திருக்குடும்பத்தின் வழியாக உலகத்திற்கு இறைவன் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய அற்புதமான அதிசயிக்கின்ற பணியை இந்த மண்ணிலே தந்த வேளையிலே அவருடைய மறைவுக்கு பின்பு கிறிஸ்தவ சமூகங்கள் உருவாகின்ற சூழலிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் கிறிஸ்தவர்களை உருவாக்குகின்ற பொழுது அந்த கிறிஸ்தவ சமூகம் ஒன்றிப்பு வாழ்க்கையை முன்வைத்த சமூகமாகவே அந்த சமூகங்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அனைவரும் ஒன்றிணைந்து வந்தார்கள், ஒன்றாக அப்பத்தை உண்டார்கள், ஒன்றாக பானத்தை பருகிக் கொண்டார்கள், உடமைகளை ஒன்றாக கொண்டார்கள், அனைவருடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. குறையில் இருக்கின்றவர்கள் தேவையில் இருக்கின்றவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, ஒன்றித்து வாழுகின்ற வாழ்க்கை என்று சொல்வது இறைவனுடைய இயல்பு, கடவுளின் குணம். அவர் மனிதனோடு கூட கடவுளும் ஒன்றித்து வாழவே விரும்பினார். ஆகவே மண்ணிலே மனிதனாக வந்தார். நாமும் ஒன்றித்து வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவேதான் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது அவர் தனித்திருந்து ஜபித்தார், விழித்திருந்து ஜபித்தார், மன வேதனையிலே ஜபித்தார், மன குழப்பத்திலே ஜபித்தார், தீர்மானங்களுக்கு முன்பு ஜபித்தார் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு ஜபித்ததை விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகம் முழுவதற்குமாக ஜபித்தார். உலகத்து மக்கள் அத்தனை பேருக்காக ஆண்டவர் இயேசு ஜபித்தார் என்று சொன்னால் அது ஒரே ஒரு இடத்தில் தான் நம்மால் சொல்ல முடியும். தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. ஆண்டவரே, நாம் எப்படி தந்தை மகன் தூய ஆவி என ஒன்றித்திருக்கிறோமோ அதே போல இந்த மனுக்குலம் முழுவதும் மக்களினம் முழுவதும் ஒன்றாக இருப்பார்களாக. இவர்களுக்கிடையே பிளவுகள் இல்லாமல், இவர்களுக்கிடையே பிரிவினைகள் இல்லாமல், இவர்களுக்கிடையே போட்டிகள் இல்லாமல், இவர்களுக்கிடையே பொறாமை இல்லாமல், இவர்களுக்கிடையே யார் பெரியவன் என்ற கேள்வி எழாமல், இவர்களுக்கிடையே நீயா நானா என்ற சூழல்கள் உருவாகாமல், தந்தையே, நாம் எப்படி ஒரே சித்தம் ஒரே வல்லமை என்று இருக்கிறோமோ அதுபோல இந்த மக்களிடம் முழுவதும் ஒன்றாக இருப்பார்களாக என்றுதான் ஆண்டவராகிய இயேசு தந்தையாகிய இறைவனிடம் மனுக்குலம் முழுவதற்குமாக வேண்டிய வேண்டுதலாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அத்தகைய ஒன்றிப்பு வாழ்வு என்பது நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் இன்று சாத்தியமாக இருக்கிறதா? அத்தகைய ஒன்றிப்பு உறவுடன் கூடிய வாழ்வு என்பது நாம் இருக்கின்ற நாம் வாழ்கின்ற குடும்பங்களிலே இன்று மிக எளிமையாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக வாழ்க்கை அனுபவங்கள் இல்லை என்றே நமக்கு சொல்லுகிறது. குடும்பத்திற்குள்ளே கணவனும் மனைவிக்கும் இடையே நீயா நானா என்ற கேள்வி எழுகிறது, போட்டி உருவாகிறது. விட்டுக் கொடுப்பதா, யார் விட்டுக் கொடுப்பது, கணவனா மனைவியா என்ற கேள்விகள் நமக்குள்ளே பலவாக எழுகிறது. அன்பானவர்களே, ஒரு குடும்பம் கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள். கணவர் அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடியவர், மனைவி வீட்டு வேலைகளை வீட்டு பொறுப்பை கவனிக்கக்கூடியவர். ஒரு நாள் இருவருக்கும் இடையே பிரச்சனை, மனத்தாங்கள். அலுவலகத்திலிருந்து வந்ததும் பிரச்சனை தொடங்கிவிட்டது, தூங்க செல்கிறார்கள். அடுத்த நாள் காலையிலே கண் விழிக்கின்ற நேரம். அந்த குடும்பத்திலே ஒரு வழக்கம், குடும்ப தலைவி காலையில் காஃபி கொண்டு கொடுத்தாதான்
அவர் கட்டிலிருந்து கீழே இறங்குவார். இது திருமணமானதிலிருந்து இருக்கின்ற நடைமுறை. நேரமாகிவிட்டது, காஃபியை காணோம், கணவர் கண்மிழித்து விட்டார். அப்போதுதான் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இன்னைக்கு மனைவி காஃபி கொண்டு தருவாளா தரமாட்டாளா? ஏன்னா நேற்றைக்கு பிரச்சனை, கொண்டு வர்றாளா இல்லையா பாப்போம் அப்படின்னு. கண் விழித்தாலும் கட்டிலை விட்டு இறங்காமல் கண்ணை மூடிக்கொண்டு கட்டிலே கிடக்கிறார். காஃபியை காணோம், நேரமாகிக் கொண்டிருக்கிறது. இவருக்கு இன்னொரு சந்தேகம், ஒருவேளை நாம முழிச்சது தெரியலையோ தெரியுமோ என்ற ஒரு சந்தேகம். அதனால சிக்னல் எல்லாம் கொடுக்கிறார், அப்படியெல்லாம் நான் எழும்பி விட்டேன் அப்படின்னு அவருக்கு முடிந்த மட்டும் சிக்னல் கொடுக்கிறார். அந்த அம்மாவுக்கு சிக்னல் போய் சேர்ந்துருச்சு, காஃபிய போட்டுட்டாங்க. அந்த அம்மா, சரி பாவம், காஃபி கொடுப்போம் அப்படின்னு. வழக்கமா கணவனுக்கு மனைவி இடையே நீயா நானா என்று வந்தால் யார் முதல்ல விட்டு கொடுப்பா? கணவனா மனைவியா? மனைவி. ஆமா, மனைவி தான் விட்டு கொடுப்பா. ஆனா அந்த மனைவி அப்படி இல்லை, காஃபிய போட்டாங்க. காஃபிய போட்ட மனைவி எப்படி கொண்டு கொடுக்கறது, அவர் கேட்கட்டும் அப்படின்னு காஃபியை போட்டுட்டு வச்சிட்டாங்க. காஃபி ஆறிடுச்சு, இவரும் கட்டில இருந்து எழும்பல, காஃபியும் அங்க வந்து சேரல. முடிவு பண்ணாங்க, சரி கொடுத்துருவோம் காஃபி. அப்படியே எடுத்துட்டு வீட்டில் உள்ள பையனை கூப்பிட்டாங்க, ஏய் உங்க அப்பன் என்ன காஃபி கொண்டு கொடுத்துரு. அந்த பையன் அப்படியே வந்து காஃபி கொண்டு கொடுத்தான். அவர் கண்ணை முழிச்சு பார்த்தாரு, மனைவியை காணோம், பையன் நிற்கிறான். கோபம் வந்தது, காஃபி வேண்டான்னு சொல்ல. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வந்தா இடையில மாட்டிட்டு முழிக்கிறது வீட்டில் உள்ள பிள்ளைங்க. அந்த பையன் அப்படியே காஃபியை கொண்டு போய், அம்மா அப்பா சொன்னாங்க காஃபி வேண்டாமா, டேய் குடிக்கணும்னு சொல்ல. அவன் திரும்ப வந்தான், அப்பா அம்மா சொன்னாங்க குடிக்கணுமா? அவர் சொன்னார், எந்த நாய்க்கல அப்படின்னு. அவன் திரும்ப போனான், அம்மா அப்பா சொன்னாங்க எந்த நாய்க்கு அப்படின்னு. இந்த அம்மா சொன்னாங்க, இத்தனை வருஷமா எந்த நாய் குடிச்சதோ அந்த நாய்க்குன்னு சொல்ல. அன்புக்குரியவர்களே, கணவனும் மனைவியும் ஒன்றித்து வாழ வேண்டும் என்று கரம் பிடித்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்றெல்லாம் சொல்லி வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கிறதா? விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் என்பது, ஒன்றித்து வாழ வேண்டும் என்பது அவ்வளவு எளிதாக இருக்கிறதா? போட்டிகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை இப்படித்தான் ஒரு சாமியார் பிரசங்கம் வச்சார், கணவன் மனைவியும் விட்டுக் கொடுக்க வேண்டும், விட்டுக் கொடுத்து வாழவில்லை என்றால் அது என்ன வாழ்க்கை? அது குடும்பமாக இருக்க முடியாது, குடும்ப வாழ்க்கையாக இருக்க முடியாது என்று சொன்னார். அப்பொழுது ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, விட்டுக் கொடுத்து வாழணும் உண்மைதான் ஃபாதர், கணவன் விட்டுக் கொடுக்கணுமா மனைவி விட்டுக் கொடுக்கணுமா? யார் விட்டுக் கொடுக்கணும், கணவனா மனைவியா? ரெண்டு பேரும் விட்டுக் கொடுக்கணுமா? ரெண்டு பேர்லாம் கிடையாது, கேள்வி அப்படி கரெக்டா இருக்கு, கணவனா மனைவியா? யாரோ ஒரு ஆள் தான் சொல்லணும், மனைவி விட்டு கொடுக்கணும், கணவன் விட்டு கொடுக்கவே கூடாது. அந்த ஃபாதர் சொன்னார், யார் விட்டு கொடுக்க வேண்டும் என்றால் உங்க ரெண்டு பேர்ல, கணவன் மனைவி இருவர்ல, யாருக்கு அறிவு கூடுதலோ யாருக்கு அன்பு கூடுதலோ அவங்க விட்டுக் கொடுக்கணும். உங்க ரெண்டு பேர்ல முடிவு பண்ணிருக்க, ரெண்டு பேர்ல யாருக்கு அறிவு அன்பு இரண்டும் யாருக்கு கூடுதலா இருக்குதோ அவங்க விட்டுக் கொடுங்கன்னார். அன்பானவர்களே, குடும்பம் என்பது விட்டுக் கொடுத்து வாழ்கின்ற பொழுதுதான் நீயா நானா என்ற கேள்வி இல்லாமல் நீயும் நானும் என்று இணைந்து வருகின்ற வாழ்வில்தான் அன்பானவர்களே நாம் ஒரு குடும்பமாக வாழ முடியும். இன்று அப்படிப்பட்ட மனநிலைகளும் மனப்போக்குகளும் குறைந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தால் ஒன்றித்து வாழ்கின்ற விட்டுக் கொடுத்து போகின்ற போக்கிற்கு இன்று பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்ற சூழலால் அன்பானவர்களே குடும்பத்தில் பிளவுகளும் பிரிவினைகளும் உருவாவதை நாம் காண்கிறோம். அந்த குடும்பம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து நிற்பதை நாம் காண்கிறோம். குடும்பங்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்னொரு குடும்பம், கணவன் மனைவியும். இது ஒழுங்கா கேட்டுருங்க, கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன். கணவனும் மனைவியும் ரெண்டு பேருக்கும் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தைகள் இல்லை. ஒவ்வொரு கோயிலாக போறாங்க, ஒவ்வொரு குருசடியாக போறாங்க, நிறைய பேர் போறோம் இல்லையா, ஒவ்வொரு திருத்தலமா போறாங்க. அந்தோனியார் கோயில், அந்தோனியார் கோயில் இல்லையா ஏசுநாதர் கோயில், ஏசுநாதர் கோயில் இல்லையா உயிர்த்தாண்டவர் கோயில், அங்க இல்லையா மாதா கோயில், நிறைய கோயில் கோயிலா போயிட்டு வர்றாங்க. 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு நாள்
அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது மாதா அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுக்கறாங்க. மகளே, உன்னுடைய வேதனை, உன்னுடைய கண்ணீர் இவைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வேதனைக்கு முடிவு வந்துவிட்டது. உனக்கு ஒரு குழந்தையை, குழந்தை பாக்கியத்தை நான் தரப்போகிறேன் என்று மாதா அந்த அம்மாவுக்கு காட்சியில சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா மாதா சொன்னாங்க, ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நல்ல குழந்தையாக இருந்தால், நீங்கள் விரும்புற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா க்யூட்டா அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை கொஞ்ச காலம்தான் உயிரோடு இருக்கும். ஆனால் நாம் சொல்வது போல இது பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உள்ள ஒரு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்கும், நீண்ட ஆயுள் அந்த குழந்தைக்கு உண்டு. உனக்கு கொஞ்ச நாட்கள் உயிரோடு இருக்கின்ற அந்த குழந்தை வேண்டுமா, அல்லது நீண்ட ஆயுளுடன் கூடிய இந்த குழந்தை வேண்டுமா என்று மாதா அந்த தாயிடம் கேட்டாள். உங்கள்கிட்ட ஒருவேளை இந்த கேள்வியை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீண்ட ஆயுள் வேணும், எல்லாரும் தான் நீண்ட ஆயுள் வேணும். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மாதாவே, குழந்தை பாக்கியம் தர்றதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எங்க வீட்டுக்காரர் தொழிலு போயிட்டு இருக்காரு, நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன்னு சொன்னாங்க. அன்பாளவர்களே, குடும்பம் என்று சொன்னால் கணவன் கணவனுக்கு தெரியாமல் மனைவி மர்ம தேசத்தில் வாழ்வதும், மனைவிக்கு தெரியாமல் கணவன் வனதேசத்தில் வாழ்வதும் ஒரு வாழ்க்கையாக இருந்துவிட முடியாது. என்ன காரியமாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்தே இணைந்தே சிந்தித்து முடிவெடுக்கின்ற சூழல்கள், அத்தகைய பழக்கங்கள் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், அன்பானவர்களே, உந்தித்த வாழ்வுக்கு, உறவு வாழ்விற்கு இது எப்பொழுதும் ஊறு விளைவிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்து கொண்டே செல்லும். ஆனால் அப்படி அல்ல. இந்த கணவன் செய்வது மனைவிக்கு தெரியவில்லை, மனைவி செய்வது கணவனுக்கு தெரியவில்லை, அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்பது இவருக்கு தெரியவில்லை, இவர் என்ன முடிவெடுக்கிறார் என்பது அவருக்கு தெரியவில்லை. எனவேதான் அன்பானவர்களே, குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிறார்கள், ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் ஒருவரை ஒருவர் விட்டு விடுகிறார்கள், அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள், குடும்பமாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே சின்ன பிரச்சனைகளை கூட இவர்களால் சமாளிக்க முடியாமல், சின்ன சின்ன காரியங்களை கூட இவர்களால் மேற்கொள்ள முடியாமல், வெற்றி கொள்ள முடியாமல், வாழ்க்கை தோல்வி அடைந்ததாக, தோற்று போன குடும்பங்களாக இந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இருவரும் சேர்ந்து தீர்மானிப்பதில்லை, இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பதில்லை, இருவரும் சேர்ந்து செயல்படுவதில்லை. அப்படி சேர்ந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் எத்தகைய தோல்வி வந்தாலும் அதை சேர்ந்தே கடந்து வர முடியும், சேர்ந்தே மீண்டு வர முடியும். எனவே ஒன்றித்த குடும்பங்களாக, ஒருங்கிணைந்த குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பெருமைப்படுத்துகின்ற, மகிமைப்படுத்துகின்ற கணவனும் மனைவியுமாக இந்த மண்ணிலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அன்புமிக்கவர்களே, நம்முடைய திருத்தந்தை அழகான ஒரு வழைப்பை விடுத்திருக்கிறார். குடும்பத்தில் வாழ்கின்றவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் வீரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் யாரும் கோழைகளாக இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் குடும்ப வீரம் என்பது இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். குடும்ப வீரம் என்றால் என்ன என்பதை திருத்தந்தை சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமாக சொல்கிறார். குடும்ப வீரம் என்றால் என்ன என்றால், ஒரு குடும்பத்திலே வயதானவர்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை பாதுகாப்பது, பராமரிப்பது, அவர்களுக்கு தேவையான காரியங்களை அழகுற செய்து கொடுப்பது, இதிலே நாம் முன்னின்று நிற்கிறோமே, அந்த செயல்பாடுதான் குடும்ப வீரம் என்று சொல்லுகிறார். உங்களது குடும்பத்திலே ஒருவர் நோயிற்றிருக்கிற பொழுது அவரை நீங்கள் எப்படி பார்த்துக் கொள்கிறீர்கள், எப்படி கவனித்துக் கொள்கிறீர்கள், எப்படி பராமரித்துக் கொள்கிறீர்கள் என்பதிலே குடும்ப வீரம் இருக்கிறது என்று சொன்னார். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அத்தனை பேரும் வீட்டின் பொறுப்புகளை மட்டும் பார்த்துக் கொள்வதில்லை. பெண்கள் அனைவரும் குடும்ப பொறுப்புகளையும் பார்த்துக் கொள்கிறார்கள், அலுவலகத்திற்கும் செல்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள், அந்த கடமையையும் செய்கிறார்கள். ஆனால் திருத்தந்தை சொல்லுகின்ற வேளையிலே என்ன சொல்கிறார் என்றால்,
உங்கள் வீட்டிலே ஒரு முதியவர் இருக்கிறார். அந்த முதியவரை பராமரிப்பது கடினம். ஆனால் அந்த முதியவரும் நோயிற்றிருக்கிறார். இரவு முழுவதும் உங்களால் தூங்க முடியவில்லை. கண் விழித்து அவரை பராமரிக்கிறீர். அவருக்கு தேவையான அத்தனையும் செய்து வருகிறீர். காலையிலே முகம் சோர்வுற்றிருக்கிறது, உடல் தளர்ந்திருக்கிறது. காலையில் அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டும். நீங்கள் ஆசிரியராக இருந்தால் பள்ளிக்கும் செல்ல வேண்டும். அப்படி பள்ளிக்கு செல்கிற பொழுது கம்பீரமாக நடந்து செல்ல வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் காலை இரவு முழுவதும் கண் விழித்திருந்ததால் உடல் சோர்வுற்றிருக்கிறது, முகம் பொலிவிழந்திருக்கிறது. சோர்வோடு அடுத்த நாள் காலையிலே பள்ளிக்கு செல்கிறீர்கள் அல்லது அலுவலகத்திற்கு செல்கிறீர்கள். அப்படி நடந்து வருகிற பொழுது உங்களுடைய முகத்திலே சோர்வு இருக்கிறதே, உங்களுடைய உழைப்பிலே களைப்பு இருக்கிறதே, உங்களுடைய நடையிலே தள்ளாட்டம் இருக்கிறதே, இதுதான் வீரம் என்று சொல்கிறார். எனவே வீரம் என்று சொன்னால் கம்பீரமான தோற்றம் அல்ல. வீரம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு வீரர்களாக நெஞ்சு நிமிர்த்தி நிற்கிறோம் என்பது அல்ல. உண்மையான குடும்ப வீரம் என்று சொல்வது நீங்கள் குடும்பத்தை எப்படி பார்க்கிறீர்கள், குடும்பத்து உறவினர்களை உறுப்பினர்களை எப்படி கவனிக்கிறீர்கள், பராமரிக்கிறீர்கள் என்பதில்தான் ஒரு குடும்ப வீரம் என்பது இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் வீரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, வீட்டிலே குறிப்பாக பெரியவர்களை முதியவர்களை நாம் கவனிப்பதிலே பராமரிப்பதிலே தனி கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய பெரியவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். 6 குழந்தைகளை பெற்று வளர்த்தவர், 6 பேரையும் ஆளாக்கியவர், அத்தனை பேரும் சொந்த ஊருக்குள்ளே இருக்கின்ற வேளையிலும் கூட அந்த தாய் ஒவ்வொரு வீட்டாக தவணை முறையிலே செல்வது போல ஒவ்வொரு வீடாக செல்ல வேண்டியிருக்கிறது. மூத்த மகன் சொல்கிறான், நீ என்னை அன்பு செய்யவில்லை, 3வது மகனைத்தானே அன்பு செய்தாய், அவனோடு இருந்துகொள் என்று அங்கே அனுப்பி வைக்கிறார். 3வது மகன் ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிற பொழுது அவனுடைய மனைவி சொல்கிறாள், நான் திருமணமாகி வீட்டில் வந்த காலத்திலே நீங்கள் அன்று ஒரு வார்த்தை சொன்னீர்களே, அது இன்று நான் மறக்கவில்லை, இளைய மகனின் வீட்டுக்கு போய் என்று சொல்கிறார். இளைய மகன் சொல்கிறான், காலம் முழுவதும் நான் தான் வைத்திருக்க வேண்டுமா, நான் ஒருவன் தான் பிள்ளையா, நீ 4வது மகனுடைய வீட்டுக்கு போய் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இவர்கள் துரத்தி அழிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு திண்ணையாக அமர வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள். 6 பேரும் சேர்ந்து ஒரு தாயை பார்த்துக் கொள்ள முடியவில்லை, 6 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு தாயை பார்த்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு தாய் 6 குடும்பங்களை உருவாக்கி அவர்களை மண்ணிலே நிலைநிறுத்தி இருக்கிறாள். இன்று பெரியவர்களை முதியவர்களை நாம் எப்படி பராமரிக்கிறோம்? அன்புமிக்கவர்களே, இதிலும் நாம் கவனிக்க வேண்டும் என்றால், ஒருமுறை தொழிலுக்கு செல்கின்ற ஒருவர் என்னிடம் ஒரு வருத்தத்தோடு சொன்னார், ஃபாதர், வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நீங்கள் மறையுறையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னார். என்ன வார்த்தை என்றால், கடலுக்கு போகிறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், கிடைத்ததை குடும்பத்திற்கு கொடுக்கிறேன், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை பெரிய படிப்பில்லை என்றாலும் முடிந்தவரை படிக்க வைத்திருக்கிறேன், ஒன்றாக சந்தோஷமாக குடும்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நானும் குடும்பத்திலே மதிக்கப்படுகிறேன், ஒரு குடும்பத்தின் தந்தையாகவே நான் இருக்கிறேன். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, என்னுடைய மகன் படித்துவிட்டு வேலையிலே ஏறிவிட்டான், அல்லது நாள் ஒன்று வருகிறது, என்னுடைய மகன் ஒருவன் கடலுக்கு சென்று அவனும் சம்பாதிக்க தொடங்கிவிட்டான், எப்போது என்னுடைய மகனுடைய சம்பாத்தியம் என் மனைவிக்கு கையுக்கு போய் சேர்கிறதோ அப்பொழுது வீட்டிலே நான் செல்லா காசாகி விடுகிறேன், எப்பொழுது என்னுடைய மகன் வேலைக்கு சென்று முதல் மாத சம்பளத்தை அனுப்புகிறானோ அப்பொழுது அந்த குடும்பத்திலே உள்ள அத்தனை பேருடைய பார்வையும் என் மீது வித்தியாசமாக விழுகிறது, நான் பயனற்றவனாக மாறிப்போகிறேன், எனக்கு அங்கே மதிப்பு என்பதில்லை, மரியாதை என்பதில்லை, பராமரிப்பு என்பதில்லை, நான் ஒரு குடும்பத்தின் தந்தை என்று பார்க்கப்படுகின்ற நிலைகள் குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, பெரியவர்களை, நம்மை வளர்த்தவர்களை, குடும்பத்தை உருவாக்கியவர்களை, உறவுகளை கற்றுத்தந்தவர்களை, வாழ்க்கையை புரிய வைத்தவர்களை,
நம்மை வாழ வைத்தவர்களை, நம்மை ஆளாக்கியவர்களை, நம்மை மண்ணிலே நிலை நிறுத்தியவர்களை ஒருபொழுதும் மறந்து விடாமலும், அவர்களை தூக்கி எறிந்து விடாமலும் வாழ்கின்ற வாழ்க்கையை நம்முடைய சமூக வாழ்க்கையாக நாம் கொண்டிருக்க வேண்டும். ஒன்றிணைந்து வாழ்தல் என்பது இறைவனின் குணமாக இருக்கிற பொழுது, ஒன்றித்து வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய வேண்டுதலாக இருக்கிற பொழுது, ஒன்றித்து வாழ்வோம் என்பதை நம்முடைய வாக்குறுதியாக குடும்பத்தை தொடங்குகின்ற பொழுது, இந்த வாழ்க்கை பயணத்தில் வருகின்ற சின்ன சின்ன இடர்பாடுகளை எல்லாம் நாம் விடுத்து, சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் நாம் கடந்து, கரம் கோர்த்து, ஒன்றித்து, ஒரே குடும்பமாக, ஒரு தாயின் பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமேன். தன் வீட்டை கற்பாரையின் மேல் கட்டிய அறிவாளிக்கு அவர் ஒப்பாவார். மரியாளின் பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். Thank you.
சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலரான தூய இன்னாசியாருடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த மாலை வழிபாட்டிலேயே இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம் முழுமையாக பயன்படுத்தி ஒற்றுமையோடும் ஒன்றிணைந்தவர்களாகவும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையிலும் குறை நிறையோடு ஏற்றுக்கொண்டு நல்லதொரு சீரியதொரு செம்மையான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து இன்னாசியார் சாட்சிய வாழ்வு வாழ்ந்ததைப் போல திருக்குடும்பமானது எவ்வாறு தம திருத்துவத்தை தங்களுடைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு ஒருவர் ஒருவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை அமைத்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றது போல நம்முடைய பங்கில் செயல்படும் ஒவ்வொரு குடும்பமும் இறைவனுடைய திட்டப்படி சித்தப்படி வாழ்க்கை நடத்தவும் ஒருவர் ஒருவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையில் இறைவன் அருளை தூய இன்னாசியார் வழியாக நாம் வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அன்பின் வழியே இறைவா, உம்முடைய பணிக்கென நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் பணிகளை நற்செய்தி கூறும் அன்பின் வழியில் தொடர்ந்து செய்திட வேண்டிய வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழி தவறுவரை கரை சேர்க்கும் இறைவா, எம் பங்கு மக்கள் தங்களிடம் காணப்படக்கூடிய போதை பழக்கங்கள், சூதாட்டம், வேற்று வழிகளில் இறைவனை தேடுதல் போன்ற பழக்கங்களிலிருந்து விடுபட்டு தங்கள் ஆன்மாவை உமக்கு உகந்ததாய் அர்ப்பணிக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரங்களை நல்கும் நாயகனே இறைவா, படித்து வேலைவாய்ப்பில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றும் பணி செய்வோருக்கு பணியிலே உயர்வையும் நிறைவான ஊதியத்தையும் தந்து வாழ்வில் மகிழ்ச்சியை சுவைத்திட வரமருள வேண்டும் என்று இறைவாயுமை மன்றாடுகிறோம். சமாதானத்தின் ஊற்றே இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் தாங்கள் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலிருந்து பருவல் என்பதை முன்னிலைப்படுத்தி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் அன்பு செய்து வாழ்ந்திட வரம் வரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூயாவின் மூலம் எம்மை திடப்படுத்தும் இறைவா, எம் வாழ்வின் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் தாங்குவதற்கு தேவையான மன உறுதியையும் துவண்டு விழுந்து விடாமல் தொடர்ந்து உம் வழியில் பயணிக்கும் இறை நம்பிக்கையையும் நிறைவாக எமக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் பிறப்பிடமே இறைவா, இன்றைய மாலை ஆராதனை சிறப்பிக்கின்ற இளைஞர்கள் என்றும் தங்கள் தனி வாழ்வின் நல்வழியில் நடந்திட வேண்டும் என்றும் குழுக்களாக இணைந்து முன்னெடுக்கும் பிறரன்பு பணிகளில் வெற்றியை காண்பதற்கும் அவர்களுக்கு தூயாவின் வழிகாட்டலை அளிக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனை நோக்கி வேண்டுவோம். மீள்பெறின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக
இரக்கம் நிறைந்த இறைவா வல்லவற்ற நாங்கள் மீட்பின் வழி நடக்க எங்களுக்கு இந்த புனிதர்த்தம் வாழ்வின் தூண்டுதலையும் ஆதரவையும் அளித்துள்ளீரே. புனித இன்னாசியாருடைய மாணக பிறப்பு நாளை கொண்டாடும் நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கண்டு பாவித்து உம்மிடம் விரைந்து வர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளில் நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. எல்லாரும் அமர்ந்திருப்போம். காணிக்கு பவனி. காணிக்கை பாடல் பாடல் எண் 18 பக்கம் எண் 42. பாடல் எண் 18 பக்கம் எண் 42.
என்னை காக்கும் பழித்துறைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்ததை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்ததை ஆளுமையா ஆதரவென்றும் எனக்கு நீரே நன்றி செலுத்துகின்றோம், உம்மை சுதிக்கின்றோம். இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றியை காணிக்கையாக உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். புனித லயோலா இஞ்ஞாசியார் எங்களுடைய பங்கு சமூகத்திற்கு பாதுகாவலராக தந்து அவருடைய வழியிலே உமக்கு சாட்சியம் சொல்லுகின்ற நல்ல மக்களாக இந்த திருவிழா நாட்களில் சிந்திக்கின்ற வாய்ப்பை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வேளையிலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் தருகின்றோம். அன்பான தெய்வமே, கடலையே நம்பியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடல் தொழிலும் பிற தொழில்களிலும் குடும்ப வருமானத்திற்காக ஓடி ஓடி அர்ப்பணத்தோடு உழைக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும். வேதாகமத்திலே நீர் சொல்வது போன்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கவலைப்படுவதனால் உன்னுடைய உயரத்தில் ஒருமுளம் கூட கூட்ட முடியாது. வானத்து பறவைகளை பாருங்கள், அது விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை, ஆனால் கடவுள் அவைகளுக்கு உணவு அளிக்கின்றார். அன்பான தெய்வமே, கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து கவலை இல்லாத வாழ்க்கைக்காக உன்னுடைய திரு சன்னிதானத்திலே முழந்தால் படியிட்டு நிற்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு இளைஞர்களை எல்லாம், இளம் பெண்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் தருகின்றோம். அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்களிலே நீர்தாமே கூடவே இருந்து பங்கு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய எதிர்கால வாழ்வின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சிறந்த ஈடுபாட்டையும் செயல்பாட்டையும் அவர்கள் காட்டக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த மறையுறையில் நாங்கள் கேட்டது போன்று ஒன்றித்திருந்து எங்களுடைய பங்கு சமூகத்தின் வளர்ச்சிக்காக இந்த இளைஞர்கள் உழைக்கக்கூடிய வரங்களை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் தருகின்றோம். சிறு வயதிலே நீர் உம்முடைய பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நடந்தது போல எங்களுடைய குழந்தைகளும் அதே கீழ்ப்படிதலோடும் தெய்வ பயபக்தியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நீர் அவர்களை மாற்றும் ஆண்டவரே. எதிர்காலத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற நட்சத்திரங்களாக ஜொலிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய பங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களையும் நோயாளிகளையும் இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். நல்ல நல்ல குடும்பங்களை உருவாக்கியவர்கள் இன்று நாதி இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல்,
அன்பு செய்யப்படாமல் கேட்பாரில்லாமல் விலக்கப்பட்ட சூழ்நிலையிலே நீர்தாமே அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேறுதலையும் தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பங்கு சமூகம் முழுவதுமாக ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நல்ல சுமூகமான நல்ல வாழ்வை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த நாட்களிலே நல்ல மீன்பாட்டை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நல்ல நல்ல குடும்பங்களை அக்கம் பக்கத்து நபர்களையும் நல்ல அன்பிய சுத்தத்தையும் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே எங்களுடைய புனிதர் வழியாக கேட்கின்ற இந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு இனி வருகின்ற நாட்களில் கழிந்த வருடத்தைப் போல எங்களை நீ சிறப்பாக கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் ஜெபித்து நிற்கின்றோம். இந்த வேளையிலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக வீடுகளிலிருந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்காகவும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லிக்கொண்டு உம்முடைய இரக்கத்தை மன்னாடும் எங்களுக்கு நீ செவிசாயும். ஆண்டவரே குறிப்பாக புற்றுநோயினால் அந்த வலியை பொறுக்க முடியாமல் கஷ்டப்பாடோடு வீடுகளில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பலவிதமான வழிகளினால் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் வெளியில் சொல்ல முடியாத வேதனையினால் கஷ்டப்பாடோடும் கண்ணீரோடும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் பொருளாதார நெருக்கடியால் என்னுடைய குடும்ப வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதே என்ற சூழ்நிலையிலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் குடிகார கணவனால் என்னுடைய வாழ்வு சிதைந்து போகிறது என்று மன வருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சரியான புரிதல் இல்லாமல் பிரிந்திருக்கின்ற குடும்பத்தார்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே நற்கருணை ஆண்டவரே எங்களுடைய பங்கு சமூகத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கின்ற இந்த வேளையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் ஏற்றுக்கொண்டும் ஒருவரை ஒருவர் மதித்தும் வாழக்கூடிய நல்ல மதிப்பீடுகளுடைய பங்கு சமூகமாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் உயிர்ப்பின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பேறுபலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகிறோ.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒன்பதாம் நாள் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாலை வழிபாட்டிற்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் பணியாளர் ஆண்டனி அல்காந்தர், மணக்குடி பங்கு தந்தை, என்னுடைய சிறந்த வழிகாட்டி. எந்த நேரத்தில் எந்த உதவி வேண்டுமானாலும் அவரிடத்திலே தைரியமாக கேட்கலாம். உரிமையோடு பேசக்கூடியவர்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து இந்த வழிபாட்டிற்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவை பங்கு சமூகம் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒன்றித்திருந்து சாட்சியம் பகர்வோம் என்ற மைய சிந்தனையிலே அருமையான ஒரு மறையுரை வழங்கியவர்கள் அருள் பணியாளர் செல்வராஜ், கடியப்பட்டினம் பங்கு தந்தை. ஒன்றித்திருந்து சாட்சியம் பகிர்வோம் என்பது நம்முடைய திருத்தந்தையினுடைய வார்த்தைகள். சாட்சிய வாழ்விற்கு ஒன்றிப்பு மிக மிக அவசியம் என்பதை அவருடைய மறையுரையிலே நாம் கேட்க முடிந்தது. ஒன்றிப்பு என்றால் என்ன? கடவுள் எப்படி ஒன்றித்திருக்கிறார்? கடவுளும் மனிதனும் எப்படி ஒன்றித்திருக்கிறார்கள்? இது எப்படி தன்னுடைய குடும்பத்திலே நிலவ வேண்டும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நடைமுறை காரியங்களோடு எடுத்துக்காட்டுகளோடு மிக தெளிவாக நமக்கு நல்ல ஒரு சிந்தனையை தந்தவர்கள். எந்த நேரத்திலே மறையுறைக்கு அழைத்தாலும் தயாராக இருக்கக்கூடிய நபர், என்னுடைய நல்ல நண்பர், உரிமையோடும் பாசத்தோடும் எந்த நேரத்திலும் பேசக்கூடியவர், நட்புக்கு சிறந்த ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடியவர், நல்ல நண்பர். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பான ஒரு மறையுறையை தந்ததற்காக அருள் பணியாளர் செல்வராஜ் அவர்களுக்கு நம்முடைய பங்கு சமூகம் பங்கு மக்கள் பங்கு பேரவை அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த வழிபாட்டிலே நமக்காக கலந்து கொண்டு ஜெபித்தவர்கள் அருள் பணியாளர் எட்வின், நம்முடைய மறை மாவட்டத்திலே சமகாலத்திலே வாழுகின்ற இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகின்றவர். நம்முடைய மறை மாவட்டத்தில் ஏறக்குறைய 1979களில் அன்மையங்களை உருவாக்கி ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வந்து மக்கள் மக்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் தங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக பல அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி நம்முடைய மறை மாவட்டத்தை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் செய்த பெருமை நம்முடைய தந்தை எட்வினுக்கு சேரும். குழந்தைகள் பாராளுமன்றங்கள் அமைத்து நம்முடைய பங்கும் ஐஎஸ்ஓ முத்திரை வாங்கினது நமக்கு தெரியும். அதனுடைய பிதாமகன் இந்த ஃபாதர் எட்வின் இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கு பெறவே பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நம்முடைய மண்டலத்தை சார்ந்தவர்கள் அருள் பணியாளர் ஆண்ட்ரோஸ் புது கிராமம் பங்கு தந்தை, அருள் பணியாளர் அமல்ராஜ் ஆரோக்கியபுரம் பங்கு தந்தை இங்கு வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு தந்தை ஜீன் இங்கே இருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய புனித பவுல் எஜுகேஷன் அகாடமியினுடைய இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்திலே ஐஏஎஸ் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 6-9 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பயிற்சி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ரூபாய் 5000 மட்டுமே வசூலிக்கிறார்கள். இது ஒரு சிறந்த பயிற்சி. அதே போன்று ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அல்லது என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இதிலே தேர்வுகள் எழுத வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பயிற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது. சாதாரணமாக இந்த பயிற்சிகள் பெரிய பெரிய பட்டணங்களில் மட்டும்தான் கிடைக்கிறது. ஆனால் இது இன்று நம்முடைய பகுதியிலும் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்திக் கொண்டால் நம்முடைய குழந்தைகளின் இளைஞர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். அந்த அருமையான நண்பர் ஃபாதர் ஜீன் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் ஃபாதர் பாஸ்கல் ஃபாதர் லிகோரி இங்கு வந்திருக்கிறார்கள். அத்தோடு ஃபாதர் ஜான்சன் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சிறப்பான நன்றிக்குரியவர்கள் நம்முடைய இளைஞர்கள். நம்முடைய பங்கிலே ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள், நிறைய படித்திருக்கிறார்கள். ஸ்டார் கிளப், யூத் கிளப், செல்டிக் ராக்கர்ஸ், கேசியன், கோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ நைட்ஸ், ஏகப்பட்ட பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர்களுக்கும் சலிக்காமல் அவர்கள் வேலை செய்வதையும் பார்க்க முடிகிறது.
வேறு ஊர்களிலே பார்க்கின்ற பொழுது இந்த பணத்தை விரயம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். ஆனால் நம்முடைய பங்களே அப்படி அல்ல. பள்ளிக்கூடத்திற்கோ படிக்கின்ற மாணவர்களுக்கோ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டு வீடு வீடாக சென்று உதவி செய்யக்கூடிய இளைஞர்களை நான் பார்க்கிறேன். அவர்களை நான் அவர்களுக்காக நான் தலை வணங்குகிறேன். ஏனென்றால் ஒரு சமூக ஈடுபாடு என்று சொல்லுகின்ற பொழுது என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். எப்படி இளைஞர்களை தவித்தால் அந்த சமூகம் இருக்காதோ அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். ஒரு குழப்பத்திற்காக அல்ல, நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக தங்களை தாங்களே இந்த முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். பங்கு சமூகத்தில் நடைபெறுகின்ற ஒரு பணியாக கூட இருக்கலாம், விளையாட்டுகின்ற திறமையாக கூட இருக்கலாம், தேர்வு எழுதக்கூடிய திறமையாக இருக்கலாம், இன்னொரு இளைஞனுக்கு ஒருவன் வழிகாட்டுகின்ற ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம், ஒருவரை ஒருவர் தட்டி கொடுக்கின்ற நிகழ்வாக இருக்கலாம். இதில் இந்த இளைஞர்கள் அவர்களுக்கு அவர்களே நிகரானவர்கள். இந்த பலியிலும் சிறப்பாக பங்கெடுத்து முன்னுரைகள் எல்லாம் வாசித்து காணிக்க பவனிலே ஈடுபட்டு மிகச் சிறப்பாக அதனை நமக்காக இந்த ஆன்மீக காரியங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைத்து இளைஞர்களுக்கும் நம்முடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் கரவோசி அளிப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நேற்று பள்ளிகளுடைய கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக, எதிர்பார்த்ததை விட 100% மிக சிறப்பாக அமைந்திருந்தது. மிக நேர்த்தியாக அதை வடிவமைத்திருந்தார்கள். அதனை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஒருமுறை கூட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை காலை 5 மணிக்கு முதல் திருப்பலி நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். விழா திருப்பலி கழிந்த வருடம் நடந்தது போன்று காலை 6:30 மணிக்கு புனிதரின் தேருக்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 9:30 மணியிலிருந்து தேரோடும் வீதியிலே அந்த பகுதியிலே மின்சாரம் தடை செய்யப்படும். காலை 10:30 மணிக்கு புனிதருடைய தேர்ப்பவனி ஆரம்பமாகும். மாலை 6 மணிக்கு நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து திருப்பண்டம் முக்தி செய்யக்கூடிய திரு நிகழ்வும் நடைபெறும். அதற்கு பிறகு இன்னிசை விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய பங்கு சமூகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அருளே குறுந்தகடு விற்பனைக்காக நம்முடைய அலுவலகத்தில் இருக்கிறது. தேவைப்படுகின்ற நபர்கள் அதை வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த வழிபாட்டிலே நம்முடைய அழைப்பை ஏற்று ஐசிஎம் சகோதரிகள், சிடிசி சகோதரிகள் இங்கே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்துக் கொண்டும் அவர்களுடைய நட்பை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பங்கு சமூகம் பங்கு பேரவை சார்பிலே நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 8ஆம் திருநாள் காணிக்கை ரூபாய் 2860. இன்று காலை திருவிழா திருப்பலியில் காணிக்கை ரூபாய் 3090. திருவிழா நன்கொடை விவரம். 26வது அன்பத்தை சார்ந்த அல்போன்ஸ் வாய்ஸ் குடும்பத்தார் ரூபாய் 10,000. 17வது அன்பத்தை சார்ந்த சிரில் ஜார்ஜ் தங்கம்மாள் குடும்பத்தார் ரூபாய் 2,000. பெனோ பர்த்தலோமியோ பெரேரா குடும்பத்தார் ரூபாய் 5,000. 16வது அன்பத்தை சார்ந்த ரெஜி சிலுவை மேரி குடும்பத்தார் ரூபாய் 2,000. 10வது அன்பத்தை சார்ந்த லியோ மரிய சிலுவை மருதகம் குடும்பத்தார் ரூபாய் 3,000். டிசி நகரில் வசிக்கக்கூடிய திரு பிரகாஷ் ரூபாய் 300. 26வது அன்பத்தை சார்ந்த பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தார் ரூபாய் 1,000. 18வது அன்பத்தை சார்ந்த பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தார் ரூபாய் 5,000. 34வது அன்பத்தை சார்ந்த பெயர் சொல்ல விரும்பாத குடும்பத்தார் ரூபாய் 1,500. சைரஸ் ஆலப்புழையை சார்ந்தவர்கள் நம்முடைய பங்கிலிருந்து இப்பொழுது ஆலப்புழையிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரூபாய் 800 நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இன்று வரையிலும் நன்கொடை விபரம் 1,62,800 ரூபாய்கள். அன்பியத்திலிருந்து வரிகள் விபரம். 10வது அன்பியம் மன்னிக்கவும் 17வது அன்பியம் 41 வரிகள் 20,500. 34வது அன்பியம் 4 வரிகள் 20. 7வது அன்பியம் 9 வரிகள் ரூபாய் 4,200. 18வது அன்பியம் 31 வரிகள் ரூபாய் 15,500. 20வது அன்பியம் 22 வரிகள் ரூபாய் 11,000. 22வது அன்பியம் 32 வரிகள் ரூபாய் 16,000்.
ஆறாவது அன்பியம் 40 வரிகள், ரூபாய் 20,300. 15வது அன்பியம் 32 வரிகள், ரூபாய் 16,000. 28வது அன்பியம் 24 வரிகள், ரூபாய் 12,000. 32வது அன்பியம் 15 வரிகள், ரூபாய் 7,600. 11வது அன்பியம் 10 வரிகள், ரூபாய் 5,000. 19வது அன்பியம் 19 வரிகள், ரூபாய் 9,500. 2வது அன்பியம் 28 வரிகள், ரூபாய் 14,000. இதுவரையிலும் வரி விபரமாக ரூபாய் 3,02,350 ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. திருவிழாவுக்கு முன்னதாக வரி கொடுத்த குடும்பங்களுக்கு நன்றி. இன்னும் வரி கொடுக்காதவர்கள் உடனடியாக கொடுத்து முடிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இறுதி பாடல் முடிந்த பிறகு வான வேடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டார் கிளப் இளைஞர்கள் அதனை பொருட்படுத்தி நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனையும் நின்று கண்டுகளித்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று இஞ்ஞாசியாரை புகழ்ந்து பாடுவோம். பகலினில் உதித்த பௌர்ணமி உனக்கு கொண்டு வந்தோ புகழ் நூறு. வரங்களின் வாய்க்கால் வழிந்திட நனைவோம் அருள் கொடையா பெற்ற பேரு. பகலினில் உதித்த பௌர்ணமி உனக்கு கொண்டு வந்தோ புகழ் நூறு. வரங்களின் வாய்க்கால் வழிந்திட நனைவோம் அருள் கொடையா பெற்ற இரக்கத்தின் மரலாறு. கருணை பேராறு இது இரக்கத்தின் மரலாறு. மகளிர் உதித்த பௌர்ணமி உனக்கு கொண்டு வந்தோம் புகழ் நூறு. வரங்களின் வாய்க்கால் வழிந்திட நனைவும் அருள் கொடையாம் பெற்ற பேரு. படைத்தவரே புது சிந்தனை வளர்த்தவரே நாடி நரம்புகளில் நல் நம்பிக்கை விதைத்தவரே சமநிலை தாகம் தந்தவரே சதிகொள்ளு மோகம் கொண்டவரே. சமநிலை தாகம் தந்தவரே சதிகொள்ளு மோகம் புதுமைக்கு பொன்னகை புரிந்தவரே. புதுமைக்கு பொன்னகை புரிந்தவரே புனிதை ஞாசியாரே. பகலினில் உதித்த பௌர்ணமி உனக்கு கொண்டு வந்தோ புகழ் நூறு. கரங்களின் வாய்க்கால் வழிந்திட நனைவும் அருள் கொடையா பெற்ற பேரு. எளியவர் பணிகளிலே இறை இல்லம் அமைத்தவரே
ஏழ்மையின் கோலத்திலே நல்வழியும் வகுத்தவரே கோவளம் வாழும் எங்களுக்கு பாதுகாவலை அளித்தவரே பரிசுத்தமான புனிதரே புனித ஞாசியாரே பகலினில் உகித்த பௌர்ணமி உனக்கு கொண்டு வந்தோம் புகழ் நூலே வரங்களின் வாய்க்கால் வழிந்திட நனைவோம் அருள் கொடையாம் பெற்ற பேரு கருணையின் தேராறு இது இரக்கத்தின் வரலாறு அருள் கொடையா பெற்ற பேரு